காலையில் தான் கூட்டினேன், கூட்டுறதுக்குள்ளே அதுக்குள்ளேயும் இந்த இலைங்கள்லாம் கொட்டி போய் கொட்டி போய் ஃபுல்லாக மறுபடியும் குப்பையாகி போயிடுச்சு. இலை கொட்டுற காலம் வந்துட்டாலே இப்படி தான் அடிக்கடி குப்பையாகிட்டே இருக்கும். சரி, இதையும் கூட்டி அள்ளிடுவோம். குதிரைங்களெல்லாம் வந்து வாரம் வாரம் பார்த்துட்டு போவாங்க வள்ளியும் அவங்க பசங்களும். இன்னும் ஆளையே காணோம், இந்த வாரம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆளையே காணோம் என்னன்னு தெரியலையே. நம்ம போயாச்சும் அப்புறமா கேட்டு பார்க்கணும். சரி, இதை அள்ளி போட்டுட்டு குதிரைங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை வைப்போம், தண்ணி வர வைக்கணும், போய் குடத்துலேருந்து வர அள்ளிட்டு வரணும், போய் அள்ளிட்டு வந்து வைக்க வேண்டியதான். காலையில் தான் குதிரைங்க குப்பையெல்லாம் அள்ளி போட்டேன், இப்போ மறுபடியும் இந்த குப்பைங்களா? சரி, அந்த அம்மா வரலனாலும் அந்த பசங்க வந்து எப்படியாவது இந்த குதிரையை டெய்லியும் வந்து பார்த்துட்டு போவோங்க. என்னன்னு தெரியலையே, இன்றைக்கி ஆளையே காணோம், ஆளையும் காணோம், பேரையும் காணோமே. என்ன குதிரைங்களா, ராக்கி, என்ன ஒயிட்டி, பிங்கி, ப்ரௌனி, என்னென்னமோ பேரை வச்சு விட்ருக்காங்க உங்களுக்கு. கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்தாங்க, வாங்க வாங்க, உங்களுக்கு கழனி தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், குடிங்க குடிங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து முதலாளி அம்மா வந்தாங்கன்னா காய்கறிலாம் வாங்கிட்டு வருவாங்க, கொடுக்குறேன். இப்போதைக்கு இதை குடிங்க, வாங்க வாங்க, பசியோடு இருப்பீங்க, வந்து குடிங்க. என்ன யாரும் வரமாட்டுக்கிறாங்க, ப்ரௌனி தான் வராங்க குடிக்கிறதுக்கு. குடி குடி, நீயாவது குடி. என்ன யாருக்கும் வேறு யாருக்கும் பசிக்கலையா? அவங்களெல்லாம் பார்த்துக்க சொல்லி என்கிட்ட சொல்லிட்டாங்க. வேறு யாருக்கும் பசிக்கலையா? வாங்க, பசிக்கிறவங்களாம் வந்து குடிங்க வாங்க. இன்னும் உனக்கு என்ன தனியாக சொல்லணுமா, தூங்கிட்டு இருக்கியா நீ? சரி சரி சரி, தண்ணி வச்சாச்சு, போய் கொஞ்சம் நேரம் படுப்போம். வெயில் வேறு ரொம்ப அடிக்குது, காலங்காத்தாலேயே வெயில் அடிக்குது. கொஞ்சம் நேரம் படுப்போம், இப்படி கட்டிலில் சாஞ்சு படுப்போம். அப்போ இடுப்பெல்லாம் வலிக்குதே. என்ன ஒரே சத்தமாக இருக்குது, இந்த குதிரைங்க சத்தம் போடுற மாதிரியே சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. தூங்க முடியுதா நிம்மதியாக? என்ன தான் உங்களுக்கு ஆச்சு, எதுக்கு இப்படி சத்தம் போடுறீங்க? என்னது இது, இவ்வளோ பெரிய பாம்பு! ஐயோ ராக்கி, உனக்கு என்னாச்சு? ஐயோ ராக்கியை சுற்றிட்டு நிற்கிதே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது இந்த பாம்பு, ரொம்ப நீளமாக இருக்குது, என்ன பண்ணுறது? இந்த பாம்பு பார்த்தா நமக்கே பயமாக இருக்குது, இப்போ எப்படி ராக்கியை காப்பாற்றுறது? ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஹெய் ஷூ போ, ஷை 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 ஷூ ஷூ, ஐயோ போக மாட்டேங்குது. ஹெய் ஹெய் போ, ஷி, ஐயோ ஹே, கிட்ட வராத கிட்ட வராத, ஹெய் ஷூ ஷூ ஷூ, அச்சோ ஷூ, என்னது இது, விட்டா நம்மளே கொத்திரும் போலே இந்த பாம்பு. இந்த பாம்பு பார்க்கவே பயமாக இருக்குது, சீக்கிரமாக போய் முதலாளி அம்மாவை கூட்டிகிட்டு வரலாம். ஏம்மா இங்கே தான் இருக்கீங்களா? ஏம்மா நம்ம குதிரை பண்ணிக்கல, பாம்பு வந்துருச்சுமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன செய்யுதுன்னு தெரியல. நம்ம குதிரையை சுற்றிக்கிடுச்சுமா, நம்ம ராக்கியை சுற்றி கடிச்சிருச்சுமா? ராக்கி பாம்பு கடிச்சிருச்சா? என்ன சொல்கிற கண்ணம்மா? ஆமாம்மா, நான் இப்போ தான் தண்ணி வச்சுட்டு படுத்தேன், அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பெரிய பாம்பு வந்துச்சு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமாக இருக்குது. என்ன சொல்கிற கண்ணம்மா? சரி சரி, சீக்கிரம் வா, போகலாம். பசங்களா, நீங்களும் சீக்கிரம் வாங்க. ஆயிஷா, நானும் கேட்டேன், எனக்கும் பயமாக தான் இருக்குது. அவங்களாலே எதுவும் பண்ண முடியலன்னு சொன்னாங்க பாரு. நம்ம போய் என்ன பண்ணுறது? நான் போய் ஹல்கா கூட்டிகிட்டு வரேன், ஹல்காவை தான் ஏதாவது பண்ண முடியும். நான் போய் ஹல்கா கூட்டு வரேன், நீங்கள் சீக்கிரமாக போய் என்ன ஆச்சுன்னு பாருங்கள். எவ்வளோ பெரிய பாம்பு, எப்படி கணமா இப்படி வந்துச்சு? இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணைக்குள்ள இது வரைக்கும் வந்ததே இல்லையே. என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது போலயே, பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கு. நம்மள ஏதாவது பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறது? சொல்லிருக்கேன்
நான் ஹல்க கிட்ட சொல்லிட்டு ஹல்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருமா, ஹல்க வந்து காப்பாத்திரும்மா, நீங்க பயப்படாதீங்க, வந்துருச்சு இந்த பாம்ப நான் பாத்துக்கிறேன், நீங்க யாரும் பயப்படாதீங்க, எதுவும் ஆகாது. ஹல்க் உனக்கு ஏதாவது ஆயிர போகுது, நீ போய் காலை வச்சிட்டு இருக்க, உன்ன ஏதாவது பண்ணிட போகுது. ஹல்க இந்த பாம்பு கொத்திலாம் என் உடம்புக்கு எதுவும் ஆகாது, இந்த பாம்புல இருக்கிற விஷம் எல்லாம் என்ன எதுவும் பண்ணாது, நீங்க யாரும் ஒன்னும் பயப்படாதீங்க. ஹே என்ன செய்யற, ஏய் தள்ளி போ, ஏய் என்கிட்டே உன் வாழாட்டுறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு, ஏய் ஏய் உடம்பு விட்டு தள்ளி போ, சுத்தாத என்ன, ஏய் தள்ளி போறியா இல்லையா, உன்னை என்ன பண்றேன் பாரு, நீலாம் எனக்கு சாதாரண சின்ன பூச்சி, என்ன சுத்திட்டா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நினைச்சியா, உன்னை என்ன பண்றேன் பாரு, நல்லா சாகு 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 சாகு, இனிமே இந்த பக்கம் வருவியா வருவியா வருவியா, முதல்ல இந்த குதிரையை இந்த பக்கம் போடுறேன், சீக்கிரமா இதுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க, இதுக்கு என்ன ஆச்சுன்னு சீக்கிரம் பாருங்க, நான் அந்த பாம்பை பாத்துக்கிறேன், நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, ஒன்னும் ஆயிருக்காது, சீக்கிரமா இதுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் வந்து பாருங்க, நான் இதை பாத்துக்கிறேன். ஏய் என்ன உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே வந்து சுத்த வருவே, உன்னை என்ன பண்றேன் பாரு, சீக்கிரம் போய் அந்த குதிரைக்கு என்னாச்சுன்னு பாரு, பாம்போட விஷம் ஏறிச்சான்னு பாரு கண்ணம்மா, சீக்கிரம். ஆ சரிம்மா, நான் பாக்குறேம்மா. என்னம்மா பேச்சு மூச்சு எதையுமே காணோம்? ஆமாம்மா, விஷம் நல்லா இறங்கியிருக்க மாதிரி தான் தெரியுது. ஏம்மா நல்லா நிறைய இறங்கியிருக்குமா விஷம், இப்போ என்னம்மா பண்றது? என்ன கண்ணம்மா நீயே இப்படி சொல்ற, எதுவும் பண்ண முடியாதா, ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு, விஷம் இறங்கியிருந்தா என்ன பண்றது? அம்மா இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது தவிர வேற வழியே கிடையாது, எந்த மருந்து போட்டாலும் சரி பண்ண முடியாது, அதே பாம்பு வந்து விஷத்தை உறிஞ்சாதான் உண்டு. என்னது அதே பாம்பு வந்து விஷத்தை உரியணுமா, என்ன கண்ணம்மா சொல்ற, இரு நான் ஹல்க கிட்ட சொல்லி பாக்குறேன், ஹல்க் இதே பாம்பு போய் அந்த விஷத்தை உறிஞ்சா மட்டும்தான் நம்ம நினைக்கிறேன். அம்மா அந்த பாம்பு விஷத்தை உறிஞ்சி எடுத்துருச்சுமா, இப்போ ராக்கி உடம்புலேருந்து விஷம்லாம் போயிருக்கும், ஆனால் அந்த பாம்பு மயக்கம் போட்டுருச்சு, அந்த பாம்பு சீக்கிரம் துரத்தி விட்டுருங்க. ஐயோ சீக்கிரமாக இதுக்கு தண்ணி வைங்க, பாவம் இதால் முடியல, ரொம்ப அது விஷம் உள்ளே போயிட்டு வந்திருக்குல்ல, அதனால் அதனால் முடியலை, தண்ணி குடி ராக்கி, உனக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, உன்னை சரியாயிடுச்சு சரியாயிடுச்சு, பயப்படாத பயப்படாத, குடி 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 குடி, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான், எதுவும் ஆகாது எதுவும் ஆகாது. நல்ல வேலை இந்த ஹல்க்கு வந்து காப்பாற்றினுச்சு, இந்த ஹல்க்கு மட்டும் வரலன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியல.